என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்? அது ரொம்ப ரேர் மெட்டீரியல் சார். அந்த பாம் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் டைப்பை செஞ்சது. வெடிச்சிருந்தா பாதிப்பு ரொம்ப ஆயிருக்கும் சார். அதுவும் இல்லாமல் உள்ள இருக்கிற மூணு பாம்பும் வெடிச்சதுன்னா சுத்த வட்டாரத்தில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் சார். தலைவரே, ஏற்கனவே நம்ம ஆட்சியை கழுவி கழுவி ஊத்துறாங்க, இதுல வேற ஆனா உனா போராட்டம் பண்ணி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஆமா தலைவரே, இந்த பிரச்சனைய வர்ற எலெக்ஷனுக்குள்ள எதிர்கட்சிக்காரன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தலைவரே. செக்ரட்டரி சார், இந்த விவசாய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல 1000 சிக்கல் இருக்கலாம். எஸ் சார். சட்டப்படி சாத்தியம் இருக்கா? தலைவரே, 4 பிள்ளைக்கா பசங்க வந்து ஒத்துட்டா நமக்கு தான் அசிங்கம், அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அமைதி, நீங்க சொல்லுங்க. சார், நீங்க சொன்னா செஞ்சிடலாம் சார். பேங்க் எல்லாம் கடனா ரத்து பண்ண மாட்டாங்க, இதை அரசை ஏத்துக்கிறதா அறிவிக்கலாம் சார். இங்க பாருங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வருது. இந்த விவசாய கடன் ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷன் நின்னோம் ஜெயிச்சோம், ஆனா செய்யல. என்ன, அடுத்த 3 மாசம் நாம எல்லாரும் கமிஷன் வாங்காம இருந்தாலும் எல்லா கடனையும் ரத்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் தலைவர். தலைவர் அவர் ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மிச்சர் கண்டி பண்ணுங்க சொல்லுங்க. யோ சிஎம், என்னையா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க, என் பையனை வேற கடத்தி வச்சிருக்கானுங்க, அதை பத்தி எதாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு அறிவிக்க. நீ என்ன முடிவு வேணா எடு, என் பையன் எனக்கு முக்கியம். ஆமா, தமிழக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். பொதுமக்கள் எந்த விதமான அசம்பாவித செயலையும் ஈடுபட வேண்டாம். இது மக்களுக்கான அரசு, மக்களுக்கு தொடர்ந்து நன்மையை தான் செஞ்சிட்டு இருக்கு. என்ன, இந்த விவசாய கடன் விஷயத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தின அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று முதல் விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படுகிறது. கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது காவல்துறை. சுத்தி போலீஸ் தப்பிப்பாங்க நினைக்கிற பசங்க தப்பிச்சா போதும் தலைவர. அந்த பைலுகளுக்கு ஏதாவது நம்ம சும்மா இருக்க கூடாது. இனிமேல் தான் நம்ம காபத்து. நீ வந்ததுல இருந்தே எங்க காபத்து தான் மச்சான். சத்தியமா சாவடிச்சிருவானுங்கடா. நம்ம சரண் நடந்தா தானே என்னது? ஏய், பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சிம்பிளா தான் பண்ணுவான் பாரு. நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைச்சிங்க, எல்லாரும் எந்திரிச்சிங்க. தேங்க்யூ. நம்ம தப்ப முடியாது. ஏன் ஏன் சுத்திலும் போலீஸ் இருக்காங்களே, சாவ போறோம். நீ வாய் வச்ச மாதிரி ஆயிடுச்சா? போய் பாரு எவ்வளோ போலீஸ். எல்லாரையும் லைன்ல நிக்க வைங்க. அந்த நிறுவாங்க கொண்டு போறதுக்கு தனியா வண்டி அரேஞ்ச் பண்றேன் சார். ரெடி பண்ணிட்டியா? அங்க பாரு சிம்பன்சி,
அந்த குரங்கையில துப்பாக்கி இருக்கு. இவங்க கிட்ட இந்த வெப்பன்ஸ் குரங்கிட்ட இருக்கு சார். Watch out, they're coming for you. You won't even know who or what hit you. பணம் வச்சிருக்கு சார். எல்லாம் போயிட்டாங்க. கூட்டத்தோட கூட்டமா எப்படி தச்சு வண்டிதான். Watch out, we're coming for you. You won't even know who I'm on it. Search! Move! No! Fabia! Fire! Hey, உன் தேவையான இடத்துல பொருள் எந்த கை வைக்கிற? நல்லா தெரிஞ்சு போச்சு. தனியா போய் கூட்டுவாயா? ரெண்டு நாள் மாட்ட போறேன் சொன்ன ரெண்டு மாட்டோம். பணம் மாதிரி தெரியுது.
உண்மையை மறைக்காம சொல்லு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு கதை சொல்லிட்டா சார்?